கோலி டாக் கோலிவுட் நியூஸ் ஆகஸ்ட் 28ல அச்சம் என்பது மடமையடா டீசர். சிம்புவுக்கு அதிகமான பெண் ரசிகைகள் கிடைக்க காரணமா இருந்த படம் வினை தாண்டி வருவாயா. கௌதம் மேனன் இயக்கத்துல 2010 வெளிவந்த அந்த படம் சிம்புவோட திரையுலக வாழ்க்கையிலும் மிக பெரும் திருப்பு முனையா அமைஞ்சது. ஆனாலும் அந்த திருப்பு முனைய சிம்பு தக்க வச்சுக்கல. இப்போ மீண்டும் கௌதம் மேனன் இயக்கத்துல சிம்பு நடிச்சிட்டு வரும் படம் அச்சம் என்பது மடமையடா. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட படப்பிடிப்பு மீண்டும் ஆரம்பமாச்சு. 2013 இறுதியில் ஆரம்பமான இந்த படத்துல முதல்ல பல்லவி சுபாஷ் நாயகியா ஒப்பந்தம் செய்யப்பட்டு 2 ஷெட்யூல்களை படமாக்குனாங்க. அதுக்கு பின்னாடி கௌதம் மேனன் என்னை அறிந்தால் படம் இயக்க போயிடவே இந்த படம் கெடப்பில் போடப்பட்டது. என்னை அறிந்தால் வெளியான பின்னாடி சில வாரங்கள் கழிச்சு மீண்டும் படப்பிடிப்பு ஆரம்பமாச்சு. ஆனா படத்தோட நாயகியான பல்லவி சுபாஷை தூக்கிட்டு மலையாள நடிகையான மஞ்சிமா மோகனை புதிய நாயகியா ஒப்பந்தம் செஞ்சு படப்பிடிப்பை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்ல சிம்பு நடிக்க உருவாகிட்டு வரும் அச்சம் என்பது மடமையடா படத்தோட தெலுங்கு பதிப்புல நாக சைதன்யா நடிச்சிட்டு இருக்காரு. வினை தாண்டி வருவாயா படத்தோட தெலுங்கு பதிப்புலயும் நாக சைதன்யா தான் நாயகனா நடிச்சாருன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 மொழி டீசரையும் இந்த மாதம் 28 தேதி வெளியிட போறாங்களா.